மாசிக்காய்ங்கிறது வந்து எப்படி இருக்கும், அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும், அது என்ன அளவு சேர்க்கணும், அதோடைய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அதை வந்து கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அது விஷயமா அவங்க பெரியவங்க வந்து என்ன பதிவு பண்ணியிருக்காங்கிறத சொல்கிறேன். அதை அதுபடியாக நம்ம வந்து நம்மளுடைய அந்த பழக்க வழக்கத்தை அமைச்சிக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து பல வகையான நன்மையை கொடுக்குங்கிறது வந்து பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அது என்னங்கிறத சொல்கிறேன். மாசிக்காய், மாசிக்காய்க்கு வந்து ஜிக்வா காண்டம், மாறாத உச்சூடு, சிசுகளின் கனச்சூடு, பல மேகங்கள், மேகரோகங்கள் இவற்றை நீக்கும், உடற்கு பலத்தை தரும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா பல வகையான மேக ரோகத்துக்கும் இது மாமருந்தாக இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. மருத்துவ குணமாக இப்போ சொல்லிட்டு வரேன். அதுபோக என்னென்னா உடலுக்கு பலம் வேணும், ஸ்ட்ரென்த்து வேணும் அப்படின்னாலும் இந்த மாசிக்காய் சாப்பிட சொல்லியிருக்காங்க. மாறாத உச்சூடு, உச்சூடு வந்து பாடி ஹீட் ஆகிட்டே இருக்கும், அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களும் மாசிக்காய் எடுத்துக்கலாங்காங்க. இதை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறது வந்து இப்போ சொல்கிறாங்க. இதை பொன்மணியாக வறுத்து இடித்து சூர்ணம் செய்து வைத்துக்கொண்டு வேலைக்கு கால் அரைக்கால் வராக நடை நெய் தேன் இவற்றில் கூட்டி உள்ளுக்கு கொடுக்க பெரும்பாடு அதிசார பேதி, இரத்த பேதி, சீதசுரம், அதிக வியர்வை, பெண் குறியில் காணும் கசிவு இவையில் குணமாகும். ஃபஸ்ட்டு வந்து பெண்களுக்கு தான் இது வந்து நல்ல மாமருந்தாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பெண்களுக்கு உண்டான எல்லா வகையான கம்ப்ளைண்ட்களையும் சரி பண்ணுது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு காணக்கூடிய இரத்த பேதி, அதிசார பேதி, சிதசுரம், அதிக வியர்வை, பெண்குறியில் காணும் கசிவு இவைகளை குணமாக்கும், பெரும்பாடு நோய் சரியாகும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அளவு வந்து கால் அரைக்கை வராங்கன்னு அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து உங்களோட அளவுக்கு வந்து ரெண்டு விரல் அளவுக்கு தான் எடுக்க சொல்லியிருக்காங்க. ரெண்டு விரல் அளவு எவ்வளோ தான் எடுக்க சொல்லியிருக்காங்க, நிறைய எடுக்க சொல்லக்கூடாது, என்ன பயங்கர தோற்பாக இருக்கும், அந்த அளவுக்கு தான் எடுக்க சொல்லியிருக்காங்க. இதை முதல்ல என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா பொன்மணியாக வறுக்க சொல்கிறாங்க, சட்டியில் போட்டு நல்லா வறுக்க சொல்கிறாங்க. அதாவது ஜாதிக்காய்க்கு எப்படி நம்ம வறுத்து அதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணணுமோ அதேமாரி பவுட்ரு பண்ண சொல்கிறாங்க. ரெண்டு விரல் அளவு தான் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதில் அதை வந்து நெய் அல்லது தேனில் சாப்பிட சொல்லியிருக்காங்க. எப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு காணக்கூடிய பெரும்பாடு நோயெல்லாம் சரியாகும் அப்படின்ட்டு இருக்காங்க. சரி, இப்போ ஆண்களுக்கு இது என்ன என்ன பலன் அப்படிங்கிறத அடுத்தவங்க சொல்லுவாங்க. இதன் சூரணத்தை கோழி முட்டையின் மஞ்சள் கறியில் சேர்த்து மத்தித்து உள்ளுக்கு கொடுக்க குடலில் உண்டான புண்கள் நாள்பட்ட பேதிகளும் குணமாகும். அல்சர் கம்ப்ளைண்ட்டுக்கு சரியான மெடிசன்ஸாக இருக்குது. அதில் நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா கோழி முட்டையோட மஞ்சள் கறியில் குழப்பி அல்சர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க என்ன வகையான அல்சராக இருந்தாலும் பரவாயில்ல, அதை வந்து ரெண்டு வரல அளவு கோழி முட்டையோட மஞ்சள் கறியில் குழப்பி சாப்பிட சொல்லியிருக்காங்க. மத்தித்து உள்ளுக்கு கொடுக்க குடலில் உண்டான புண்கள் நாள்பட்ட பேதிகளும், பேதிக்கும் நல்லது. அதாவது அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க அடிக்கடி மோசம் போய்கிட்டு இருந்தாலும் அதையும் சரி பண்ணும் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. மாசிக்காய் செலவிட்டு உரைத்து சந்தனக்கல்லில் உரைத்து ஆசன வாயில் பூசி அதில் உண்டான வெடிப்பு புண் முதலியவை ஆறும். அதாவது ஆசன வாயினா மோஷன் போகிற இடங்களில் வந்து புண்ணு வெடிப்பு அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு உரசி மாசிக்காயை உரசி அந்த இடத்துல அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி பண்ணோன்னா அதோடைய புண்ணு வெடிப்பில் ஆறிடும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆசனவாய் வெளி தள்ளப்பட்டிருப்பதற்கு இதை உரைத்து பூச உள்ளடங்கும். ஆசனவாய் வந்து சில குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தைகள்லேருந்து ஒரு 6 மாதத்துக்கு அப்புறமா வந்து மோசன் முக்கி இருந்தோன்னா அந்த ஆசனவாய் வந்து வெளியில் வந்துடும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த சிறு குழந்தைகளுக்கு இதை உரசி அந்த இடத்துல 10 போட்டோம் அப்படின்னா அது உள்ளே போயிடும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. பெரியவங்களுக்கும் அப்படி தான், சின்னவங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் அப்படி தான். அதில் வந்து மூளை வந்து வெளி மூளை இருக்கிறவங்களுக்கு ஆசனவாய் வந்து வெளியில் வந்துடும். அந்த மாதிரி இருந்தாலும் அதை வந்து உரசி 10 போட்டோன்னா உள்ளடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்களுக்கு திட்ட கண்கள் நீர் வடிதல் நிற்கும். கண்களில் அது உரசி அது கண்ணில் சுருமா போடுற மாதிரி போட்டோம் அப்படின்னா அந்த கண்ணில் நீர் வடிஞ்சிக்கிட்டு இருந்ததுன்னா அந்த கம்ப்ளைண்ட் சரியாயிரும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. தேகத்திற்கு பூச நாற்றத்தை விளக்கும். அதாவது கை கற்றாழை நாற்றம் இருக்கிற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பெரியவங்களுக்கும் இதை வந்து பூசி தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா அந்த கற்றாழை நாற்றம் வந்து நீங்கிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காயை காடி விட்டு உரைத்து தேமல் படைகளுக்கு பூச நீங்கும். இந்த காயை வந்து நீஸ்தண்ணியில் அதை புளிச்ச காடி நீர்னு சொல்லுவாங்க, அந்த நீஸ்தண்ணியில் உரசி தேமல் படை சொறி சரங்குக்கு போட்டோம் அப்படின்னா அந்த படைகள் வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேளம் இதனை நல்லா கொதிக்க வச்சு கேளமாக்கி அந்த கஷாயத்தை
கொண்டு வாய்க்கு பிடிக்க பல் நோய் தீர்வதுடன் ஈறு பலப்படும். இந்த சூரணத்தை நசியமிட இரத்த பீநாசம் நீங்கும். நசியமிடுதல் அப்படின்னா மூக்குப்பிடி மதியாக வச்சு உறிஞ்சிட்டோம் அப்படின்னா ரத்தம் ஓடுதுவாங்க மூக்கில், அந்த இரத்த பீநாசம் சொல்லுவாங்க. மூக்கு சிந்தனா ரத்தத்தோட சரியை வந்து விழுந்துடும். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்தாலும் இந்த மாசிக்காயை சாப்பிட சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நமக்கு கிடைச்ச ஒரு அருள் கொடையில், பெரிய அருள் கொடை, நம்ம மூதாதையர்கள் கற்றுக் கொடுத்த விஷயமா இருக்குது. அதனால் இது பேணி பாதுகாக்கிறது எல்லாருடைய கடமையாக இருக்குது. நன்றி, வணக்கம்.